ஓம் சாந்தி. இன்றையான் முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். நாங்கள் தினம் தினம் பல சந்தர்ப்ப சூழ்நிலைகளை கடந்து செல்கின்றோம். கடந்து செல்கின்ற போது சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எங்களுடைய பகுத்தறிவை பாவித்து எங்களுடைய இந்த பௌதீக கண்களினூடாக பார்க்கின்ற போது சில சூழ்நிலைகளுக்கு எனக்கு தீர்வு தெரியும், சில சூழ்நிலைகளுக்கான தீர்வு தெளிவில்லாமல் இருக்கும். இந்த பௌதீக கண்ணுக்கும் என்னுடைய இந்த பகுத்தறிவுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தீர்வை மட்டும்தான் எட்ட முடியும். இந்த குறிப்பிட்ட அளவையும் தாண்டி பின்னணியில் நடக்கின்ற விடயங்களை நான் பார்க்க வேண்டுமாக இருந்தால் எனக்கு தெளிவான பார்வை வேண்டும். இந்த தெளிவான பார்வைக்கு எனக்கு மூன்றாவது கண் அவசியம். அனைத்தையும் பௌதீக கண் கொண்டு பார்த்தேனாக இருந்தால் குழப்பத்துக்கு மேல் குழப்பமாகி கொண்டே செல்லும். பௌதீக கண்ணை விட்டு என்னுடைய மூன்றாவது கண்ணின் ஊடாக இந்த சம்பவத்தின் பின்னணியை நோக்கினேனாக இருந்தால் எனக்கு நிச்சயமாக தீர்வு எட்டும். பௌதீக கண் அவ்வளவு துலபமாக இல்லாதுவிட்டால் மற்றவர்களுடன் நான் அதை பற்றி கலந்தாலோசிக்க முடியும். அதாவது அந்த சம்பவத்திற்கான என்னுடைய பகுத்தறிவுக்கு எட்டிய காரணம் தெரியாதுவிட்டால் மற்றவர்களிடம் அதை பற்றி கலந்தாலோசிக்கலாம். அவர்களும் அவர்களுடைய கொள்ளளவுக்குத்தான் அதற்கான தீர்வுகளை கூறுவார்கள். அனைவருடைய பகுத்தறிவையும் தாண்டி பல சம்பவங்கள் நிகழ்கிறது. அந்த சம்பவத்தை நாங்கள் மூன்றாவது கண் கொண்டு பார்த்தாலும் என்னுடைய மூன்றாவது கண் எவ்வளவுக்கு தெளிவாகிறதோ அதை பொறுத்துத்தான் அதற்குரிய தீர்வும் எனக்கு தெளிவாகும். மூன்றாவது கண் தெளிவாகுவதற்கு எனக்கு என்னுடைய மனதின் சக்தி அவசியம். அதாவது எவ்வளவுக்கு நான் யோக சக்தியை கிரகிக்கின்றேனோ அந்தளவுக்குத்தான் மூன்றாவது கண் தெளிவாகும். எனக்கு மூன்றாவது கண் இருந்தால் மட்டும் போதாது, ஆனால் மூன்றாவது கண் தெளிவாக வேண்டும். இந்த மூன்றாவது கண் தெளிவாகுவது என்னுடைய யோக சக்தியில் தான் தங்கியுள்ளது. என்னுடைய மனதின் சக்தி அதிகரிக்கின்ற போது மட்டும்தான் அந்த தீர்வு தெளிவாகும். இதில் தீர்வு தெளிவாகும் என்பது அந்த தீர்வை நான் மனதார ஏற்றுக்கொள்கின்ற தன்மை. அதாவது எனக்கு துன்பம் இல்லாமல், அதாவது அதிர்ச்சி அடையாமல், ஏன் அதற்கென்ற கேள்வியின் எந்த ஒரு சுவட்டுக்கும் செல்லாமல் இதயபூர்வமாக ஏற்றுக்கொள்வதற்கு என்னுடைய மூன்றாவது கண் தெளிவாக வேண்டும். இதற்கு எனக்கு யோக சக்தி மிகவும் அவசியம். இந்த யோக சக்தியை விட்டு இந்த உலகத்தை நான் பார்த்தேனாக இருந்தால் என்னால் நிம்மதியாக வாழ முடியாது. யோக சக்தியை வெல்லக்கூடிய சக்தி இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை. அதனால்தான் யோகிகளால் மட்டும் எந்த சூழ்நிலையிலும் தடுமாறாமல் லேசாக இருக்க முடிகிறது. யோகிகளுக்கு எந்த ஒரு சூழ்நிலையும் பெரிதாக தெரியாது. நாங்களும் இந்த மூன்றாவது கண்ணினூடாக பார்க்கின்ற போது நாங்களும் அந்த யோகிகளின் எல்லைக்குள் வருகிறோம். மூன்றாவது கண் தெளிவாகினால் நான் யோகிகளின் உன்னத நிலைக்கு செல்கின்றேன் என்ற அர்த்தம். இந்த யோகிகளின் உன்னத நிலைதான் அனைத்துக்குமான மிகச்சிறந்த தீர்வு. ஆகவே எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நிகழ்ந்தாலும் நாங்கள் இப்போது பௌதீக கண்ணை கொண்டு மட்டும் பார்க்காமல் என்னுடைய மூன்றாவது கண்ணை கொண்டு பார்த்து நான் அதற்கு தீர்வு காண்ட வேண்டும். கண்ணுடன் மட்டும் விடாமல் என்னுடைய பார்வையை நாளாந்தன் தெளிவாக்க வேண்டியதும் அத்தியாவசியம். அப்போதுதான் நான் என்னுடைய பூரண தன்மையினூடாக இந்த உலகத்தை பார்ப்பேன். ஓம் சாந்தி.